அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஹரியானாவில் இருக்க டிராஃபிக் போலீஸ் வந்துட்டு தினேஷ் பாதன் அப்படிங்கிறவர்களுக்கு வந்துட்டு ஒரு பயங்கரமாக ஷாக் கொடுத்துருக்காங்க. என்னென்னா, அவரோட டூ வீலரில் வந்துட்டு விதியை மீறிட்டார், அதாவது டிராஃபிக் ரூல்ஸை மீறிட்டாருன்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து 23,000 ரூபா ஃபைன் போட்டிருக்காங்க. அந்த 23,000 ரூபா ஃபைனுக்கு என்னென்ன ரீசன் சொல்லியிருக்காங்க, அந்த ஃபைனோட டேரிஃப், அதாவது செப்டம்பர் மாதத்துலேருந்து என்ன டேரிஃப் இப்போ ரன்னிங்கில் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். தினேஷ் மதன் அவர்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 23,000 ரூபா ஃபைன் போடுற என்னென்ன டேரிஃபுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி, செப்டம்பர் மாதத்துலேருந்து என்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும், அதுக்கு என்னென்ன ஃபைன் போடுவாங்க அப்படிங்கிற பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது வந்துட்டு செக்ஷன் 177 படி ஜென்ரலாக வந்துட்டு 100 ரூபா வாங்கிட்டு ஃபைன் வந்துட்டு 500 ரூபா அதிகப்படுத்தியிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து செக்ஷன் 178 படி ட்ராவல் வித்தவுட் டிக்கெட், வித்தவுட் டிக்கெட்டில் இது மாட்டினா 200 ரூபா வாங்கிட்டு வந்தாங்க, இப்போ 500 ரூபா வரைக்கும் அதிகப்படுத்திட்டாங்க. அதுக்கடுத்து செக்ஷன் 181 படி டிரைவிங் வித்தவுட் லைசன்ஸ், லைசன்ஸ் இல்லாமல் வண்டி ஓட்டுனா 500 ரூபா வரைக்கும் வாங்கிட்டு இருந்த ஃபைன் வந்துட்டு இப்போ 5,000 ரூபா பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து செக்ஷன் 182B ஓவர் சைஸ் வெஹிக்கிள்ஸ், அதிகப்படியான லோடு ஏற்றின வண்டிக்கெலாம் வந்துட்டு ஃபைன் இப்போ மேக்ஸிமம் போடாமல் இருப்பாங்க, இல்லை கம்மியாக வாங்கிட்டு இருந்தாங்க, இப்போ வந்துட்டு 5,000 ரூபா வரைக்கும் ஃபைன் பண்ணிட்டுருக்காங்க. அதுக்கடுத்து செக்ஷன் 183 ஓவர் ஸ்பீடிங், ஸ்பீட் அதிகமாக போகிற வண்டிக்கெலாம் வந்துட்டு 400 ரூபா வரைக்கும் வந்து வந்து ஃபைன் வாங்கிட்டு இருந்தாங்க, இப்போ வந்துட்டு எல்எம்பி வெஹிக்கிள்ஸ்க்கு வந்து அதாவது லைட் வெஹிக்கிள்ஸ்க்கு வந்துட்டு 1,000 ரூபா வாங்குறாங்க. அதுக்கடுத்து மீடியம் பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ்க்கு வந்துட்டு 2,000 ரூபா வரைக்கும் ஃபைன் வாங்குறாங்க. அதுக்கடுத்து 184 செக்ஷன் படி டேஞ்சரஸ் டிரைவிங் பெனால்ட்டி, ஆபத்தை இல்லை விபத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு வேக வண்டி ஓட்டுறவங்களுக்கு வந்துட்டு 1,000 ரூபா வரைக்கும் ஃபைன் போட்டுருந்தாங்க, இப்போ வந்துட்டு 5,000 ரூபா வரைக்கும் ஃபைன் வாங்குறாங்க. அதுக்கடுத்து ட்ரங்க் அண்ட் ட்ரைவ், இதுக்கு வந்துட்டு செக்ஷன் வந்து 185, இதுக்கு 2,000 ரூபா வரைக்கும் வாங்கிட்டு இருந்தாங்க, இனிமேல் 10,000 ரூபா வரைக்கும் வாங்குவாங்க. அதுக்கடுத்து செக்ஷன் 189 படி ஸ்பீடிங் ரேசிங், அதாவது பைக் ரேஸில் ஈடுபடுறது, கார் ரேஸில், அதாவது பொதுமக்கள் அதிகமாக இருக்கிற ரோட்டில் வந்துட்டு ரேசிங்கில் ஈடுபட்டால் வந்துட்டு 500 ரூபா வரைக்கும் ஃபைன் போட்டுருந்தாங்க, இனிமேல் வந்துட்டு 5,000 ரூபா வரைக்கும் ஃபைன் வாங்க போகிறாங்க. அதுக்கடுத்து செக்ஷன் 194B படி சீட் பெல்ட், காருக்கு வந்து சீட் பெல்ட் உடம்பு வண்டி ஓட்டிட்டிங்கன்னா 100 ரூபா வரைக்கும் ஃபைன் வாங்கிட்டு இருந்தாங்க, இனிமேல் 1,000 ரூபா வாங்குவாங்க. செக்ஷன் 194C படி ஓவர்லோடிங் ஆஃப் டூ வீலர்ஸ், டூ வீலர் வந்து ட்ரிபிள்ஸு ஃபோர்ஸ் இல்லைனா ஃபேமிலியே லோடு ஏற்றிட்டு போகிறது, இந்த மாதிரிலாம் ஏற்றிட்டு போனீங்கன்னா 100 ரூபா வரைக்கும் ஃபைன் வாங்கிட்டு இருந்தாங்க, இனிமேல் 2,000 ரூபா ஃபைன் வாங்க போகிறாங்க. அது இல்லாமல் 3 மாதத்துக்கு லைசன்ஸை கேன்சல் பண்ணிடுவாங்க. அதுக்கடுத்து செக்ஷன் 194D படி ஹெல்மெட் சட்டி, சாரி தலைக்கவசம், தலைக்கவசம் வந்துட்டு போடாமல் போனீங்கன்னா 100 ரூபா வரைக்கும் ஃபைன் வாங்கிட்டு இருந்தாங்க, இனிமேல் 1,000 ரூபா ஃபைன் வாங்க போகிறாங்க. அதுபோக 3 மாதத்துக்கு லைசன்ஸை கேன்சல் பண்ணிடுவாங்க. அதுக்கடுத்து செக்ஷன் 196 படி டிரைவிங் வித்தவுட் இன்சூரன்ஸ், இன்சூரன்ஸ் இல்லாமல் வண்டி ஓட்டினீங்கன்னா 1,000 ரூபா வரைக்கும் பெனால்ட்டி வாங்கிட்டு இருந்தாங்க, இனிமேல் 2,000 ரூபா வரைக்கும் வாங்க போகிறாங்க. இன்சூரன்ஸ் அமௌண்ட்டே வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 1,000 ரூபா 1,500 ரூபாய்க்குள்ள வரும், நீங்கள் போட்டிங்கன்னா ஃபைன் கட்டுற காசு மிச்சம். அதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போது தினேஷ் மதன் மேட்ருக்கு போவோம். என்னென்னா அவருக்கு எதனால் அவ்வளோ இது போட்டிருக்காங்கன்னா, அவர் வந்து ஹெல்மெட் இல்லாமல் வண்டி விட்டு வந்திருக்காரு, அவர் நிறுத்திட்டு வித்தவுட் ஹெல்மெட்டு, அதுபோக வந்து லைசன்ஸ் இல்லை, ஆர்சி புக் இல்லை, இன்சூரன்ஸ் இல்லை, அதுபோக வண்டி வந்து பொல்யூஷன் அதிகமாக ஏற்படுத்துன்னு சொல்லிட்டு 23,000 ரூபா பெனால்டி போட்டிருக்காங்க. அவர் என்ன கேட்டிருக்காரு, என் வண்டியோட ஒர்த்தே 5,000 ரூபா தாங்க, நீங்கள் 23,000 ரூபாய்க்கு ஃபைன் போட்டிருக்கீங்க அப்படின்ட்டுருக்காரு. அந்த என்னென்னா அவரோட என்னென்ன ஃபைன் போட்டிருக்காங்கன்னா, லைசன்ஸ் இல்லாதுக்கு வந்துட்டு 5,000 ரூபா போட்டிருக்காங்க, ஆர்சி புக் இல்லாதுக்கு வந்து 5,000 ரூபா போட்டிருக்காங்க, இன்சூரன்ஸ் இல்லாதுக்கு வந்து 2,000 ரூபா போட்டிருக்காங்க, பொல்யூஷனுக்கு வந்துட்டு 10,000 ரூபா போட்டிருக்காங்க, ஹெல்மெட் இல்லைங்கிறதுக்காக 1,000 ரூபா போட்டிருக்காங்க. இந்த மாதிரி வந்து ஃபைனல் ஃபைன்ஸ்லாம் போட்டிருக்காங்க, டோட்டலாக வந்துட்டு 23,000 ரூபா வந்திருக்கு. கூட்டி கழிச்சு பாருங்கள் தினேஷ், உங்களுக்கு கணக்கு கரெக்டாக வரும், சேஃப்டியாக வண்டி ஓட்டணும், அதுக்காக தான் இந்த மாதிரி ரூல்ஸ்லாம் போட்டிருக்காங்க. என்னென்னா ஃபைன் வந்துட்டு அந்த வண்டியோட ஒர்த்தை விட அதிகமாக இருக்கிறது தான் கொஞ்சம் வருத்தப்பட வேண்டியதாக இருக்குது. எல்லோரும் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள், ஹெல்மெட் போடுங்க, புக்கெல்லாம் கரெக்டாக வச்சுக்கோங்க, இன்சூரன்ஸ்லாம் போட்டு வச்சுக்கோங்க. உங்களால் ஃபுல் இன்சூரன்ஸ் போட முடியலனா கூட பரவாயில்ல, தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் போட்டிங்கன்னா தான் தேர்ட் பார்ட்டி மலையாக நம்ம வந்துட்டு கிளைம் பண்ண முடியும்.
மக்கள் மேக்ஸிமம் எல்லாருமே வந்து ரூல்ஸை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. கவர்மெண்ட் அதுக்கு தகுந்த மாதிரி தரமான ரோடு, தரமான சாலைகளை அமைச்சு கொடுத்தா இன்னும் மக்கள் மகிழ்ச்சி அடைவாங்க. தரமற்ற சாலைகளாலையும் விபத்து ஏற்பட சான்சஸ் இருக்குது. ஹெல்மெட் போட்டால் அடிப்பட்டால் மண்டையில் அடிப்பட்டால் உயிர் போகாது, விபத்து இதில் தடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான இதில் தான் வந்து ஹெல்மெட் போட சொல்கிறாங்க. தரமற்ற சாலைகளாலையும் விபத்து ஏற்படுது, அதையும் தடுக்கலாம். இபிக்காக பறக்கிறாங்க, பாதாள சாக்கடை திட்டத்துக்காக பறக்கிறாங்க, டெலிஃபோன் லைனுக்காக பறக்கிறாங்க. பறைச்சிட்டு அதை அப்படியே மூடி விட்டு போயிடுறாங்க, மேலே தார் போடாமல் விட்டுடுறாங்க. இதனாலையும் ஆக்சிடெண்ட் ஏற்படுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரியான செயல்களை செய்கிறது மேலே நீங்கள் ஃபைன் போடலாம். அவங்களுக்கும் ஃபைன் போட்டிங்கன்னா தான் அவங்களுக்கும் அந்த பயம் இருக்கும், அவங்களோட வேலையை கரெக்டாக முடிப்பாங்க. குடிச்சிட்டு வண்டி ஓட்டுருவீங்க, செல்ஃபோன் பேசிட்டு வண்டி ஓட்டுறதுனால தான் மேக்ஸிமம் ஆக்சிடெண்ட் நடக்குது. மேக்ஸிமம் அவங்களாம் வந்துட்டு குடிச்சிட்டும் செல்ஃபோன் பேசிட்டு வண்டி ஓட்டாமல் இருந்தாவே மேக்ஸிமம் ஆஃப் ஆக்சிடென்ட்ஸ் வந்து நம்ம கம்மி பண்ண முடியும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான்.